ஃப்ரெண்ட்ஸ், அதிமுகவிற்குள் தலைமைக்கான போர் சத்தமில்லாமல் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர்கள் பதவிக்கான ஓ பன்னீர்செல்வம் எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தும் பலனில்லாமல் போய்விட்டது. எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்பது கேபினெட் பதவிக்கு நிகரானது என்பதால் அரசு பங்களா வசதியுடன் உண்டு. தற்போது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக தொடர்வதால் அவர் ஏற்கனவே வசித்து வந்த பங்களாவிலேயே தற்போதும் வசித்து வந்து கொண்டிருக்கிறார். தேனி தொகுதி எம்எல்ஏவாக மட்டும் உள்ள ஓ பன்னீர்செல்வம் தான் வசித்து வந்த அரசு பங்களாவை காலி செய்து நேற்று தீநகரில் ஒரு வாடகை இல்லத்துக்கு குடியேறிவிட்டார். இதுவும் தற்போது அரசியல் அரங்கில் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவில் கிளம்பியுள்ள ஒரு முக்கிய புயலாகவே பார்க்கப்படுது. காரணம், சசிகலாவின் ரீஎன்ட்ரி மிக விரைவில் இருக்கும், அரசியல் ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு சூழ்நிலையில் அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு தருவாங்க அப்படிங்கிறதும் பல தரப்பட்ட மக்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், இப்படி பல விஷயங்கள் அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது ஓபிஎஸ் அவர்கள் வந்து தங்களுடைய வீடை மாற்றிருக்கிறது எங்கன்னு பார்த்தா சசிகலா அவருடைய இல்லத்துக்கு பக்கத்தில். இதுதான் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சசிகலா அவர்கள் வந்து அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளுடன் பேசி வந்து கொண்டிருக்க ஆடியோக்களும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கு. ஓபிஎஸ்ஐ சசிகலா தொலைபேசியில் பேசியதாகவும், அது ஒரு மணி நேரம் அதாவது நேரம் உள்ள ஆடியோ அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒருவேளை ஓபிஎஸ் சசிகலா எதிர்ப்பு நிலைப்பாட்டை இதை அதாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக இந்த ஆடியோ வந்து சசிகலா அவர்கள் வந்து வெளியிடுவாங்க. அது வந்து அதிமுக வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. சசிகலாவை அரசியல் ரீதியாக நெருங்கி செல்லும் ஓபிஎஸ் தனது புதிய வீட்டையும் அவரது வீட்டுக்கு அருகிலேயே பார்த்துருக்காங்க. இதனால் ஓபிஎஸ் சசிகலா இனி எளிதாக அரசியல் நடை போட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் சசிகலாவோ பெசன் நகர் செல்ல உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தோம்னா, அதிமுகவை சேர்ந்த பல பேர் வந்து தினம் தினம் தொண்டர்கள் சசிகலாவை சந்தித்து பேசுறதுக்கு வசதியாக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. நிறையா தொண்டர்கள் வராங்க, ஆனால் தீநகரில் சசிகலா இப்போது இருக்கக்கூடிய வீடுக்கு வந்து பலரும் சந்தித்து செல்ல வசதியாக இல்லை. போயஸ் கார்டனில் தயாராகும் வீடு விரைவில் நிறைவடைந்து விடும். அந்த வீடு வேதா இல்லத்தை போலவே எழுப்பப்படுவதால் தொண்டர்களை சந்திக்க ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் போயஸ் கார்டன் இல்லத்துக்கு சசிகலா அவர்கள் தற்போது செல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக பொதுச் செயலாளரான பின்னரே அங்கே செல்ல சசிகலா அவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து அதாவது இந்த ஊரடங்கு காலங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சசிகலா அவர்கள் வந்து அதிமுக கைப்பற்றுவாங்க. அதுக்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் முடிவடைந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கு. அதுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தங்களுடைய தொண்டர்களுடைய ஆதரவை திரட்டுறதுக்கு சசிகலா அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க. அதுக்கு மெயின் தடையாக இருக்கிறதே இப்போ இந்த ஊரடங்கு தான். அந்த ஊரடங்கு தளர்வு ஏற்பட்டுச்சுன்னா அடுத்தே சசிகலா அவர்கள் வந்து அந்த தங்களுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தினுடைய அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவலும் வெளியாகிருக்கு. இதுக்கு மத்தியில் பார்த்தோம்னா, பெசன் நகரில் வீட்டில் இருக்கக்கூடிய நடராஜன் பங்களாவுக்கு மாற உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. சசிகலாவுடைய இருப்பிடத்துக்கு அருகில் ஓபிஎஸ் அவர்கள் வீடு மாறி வந்துள்ளது அரசியல் அரங்கில் ரொம்ப முக்கிய நிகழ்வாகவும் பார்க்கப்படுது. அதற்குள்ளார பார்த்தோம்னா, அவர் பெசன் நகருக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தாலும், சசிகலா ஓபிஎஸ்க்கான அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த தொடர்பு மேலும் மேலும் பல சந்தேகங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்குது. குறிப்பாக பார்த்தா எடப்பாடி வட்டாரத்தில் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. கடந்த காலங்களில் பார்த்தோம்னா, எடப்பாடி அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை நிரந்தரமாக அதிமுகலேருந்து ஓரம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிலைப்பாட்டை பார்க்கும்போது இனிமேல் அதிமுகனா எடப்பாடி தான் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. ஆனால் சில தினங்களாக பார்த்தோம்னா, சசிகலா அவர்கள் ஆடியோ வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்தோம்னா, எடப்பாடி தான் தற்போது ஓரங்கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் வந்து ஒரு நல்ல நிலைப்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கார். ஆனால் ஓபிஎஸ் வந்து தலைமை பொறுப்புக்கு குறிவைக்கல. தன்னுடைய பொறுப்பை வந்து அதிமுகவில் வந்து ஒரு நல்ல நிலைக்கு இருக்கணும், அதாவது வந்து துணை முதல்வராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், கண்டிப்பாக அதிமுகவில் முதன்மை பொறுப்பு சசிகலா அவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தில் ஓபிஎஸ் இருப்பதாகவும் தகவல் வெளியாக கொண்டிருக்கு. ஆக மொத்தத்தில் இதுக்கெல்லாம் தடையாக இருக்கக்கூடியது இந்த ஊரடங்கு தான். வரக்கூடிய நாட்களில் இது குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுடைய நெருங்கிய ஆதரவாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.